954 கிலோமீட்டர் திராவிட முன்னேற்ற கழக அரசு வருவதற்கு முன்னால் ஐயா வண்டியில் ஏறி நின்று பேசினது யாரு, நம்ம பழனிசாமி, பல்லடகர் பழனிசாமி. போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பானுங்க, திட்டா உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடு, கம்ப்ளைண்ட் கொடு. நானும் நாஞ்சில் அண்ணன் சம்பத்தும் திட்டம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? இங்கே வந்த பிறகு தான் தெரியும் தெருவில் போகிறவங்க இல்லை, அதெல்லாம் ரொம்ப நியாயமான தமிழோ இலக்கியமான சொல்லோ? எத்தனை கம்ப்ளைண்ட் வேணாலும் சொல்லி எல்லாத்தையும் சிட்டிசன் கேஸையே பார்த்தோம் நான். இந்த ஊரில் இங்கே தான் என் மேலே ஃபைல் ஆச்சு. அப்போ 954 கிலோமீட்டர் சென்னையில் 1000 கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் போட்டு உலக வங்கியில் பணம் வாங்கி பண்ணி தண்ணியே நிற்காதுன்னு சொன்னீங்களே, எந்த வாயில் சொன்ன நீ சொல்லாமா? அப்புறம் இந்த அரசு எப்படி வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க நீ? நான் இந்த அரசுக்கு வக்காலத்து வாங்கலை, வேற விஷயம் விட்டுரு. இப்போ நீ சொன்னீங்களா இல்லையா நீங்கள் இந்த வார்த்தையை மேலே ஏறி நின்று? 954 கிலோமீட்டர்லையும் அது எவ்வளோ தூரம் எங்கே போயிருக்கு தெரியாது, அதில் பூரா தண்ணி கீழே போகிற மாதிரி பண்ணிவிட்டோம், இனி தண்ணியே நிற்காது சென்னையில். எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் சொன்னதை மறந்துடுறாருங்க, அப்புறம் வேறு ஏதோ பேசுகிறாரு அவர். அதுக்கு தான் அந்த ஆடியோ போட்டு காமிச்சார், நீங்கள் தானே பேசுனீங்க. இப்போ தண்ணி நிற்கிறதையும் அந்த கவர்மெண்ட்டை பிளேம் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு கமிஷன் போட்டு நான் விசாரித்து சொல்கிறேன்னாரு முதல்வர் சொல்லலை, அதுதான் அவர் மேலே வருத்தம் எனக்கு. இந்த கமிஷன் என்னாச்சு? பழனிசாமியே கேட்குறார், குற்றவாளியே கேட்குறாரு அந்த கமிஷன் என்னாச்சுன்னு சொல்லி. உள்ளே தூக்கி போடுங்க சார்னு செய்ய மாட்டேங்கிறீங்க, அவர் நின்று எதேதோ பேசிட்டு போகிறாரு. ஆகவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்படி என்னங்கண்ணே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆகவே இதில் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிடுறேன், நான் இந்த கட்சி ஒருங்கிணைய பழனிசாமி ஒப்புக்கொள்ள மாட்டார். பக்கத்தில் உள்ளே இருக்கவங்க திரு சி வி சண்முகம் மற்றவர்கள், இந்த கதையில் நான் வேலுமணியெல்லாம் நம்ப மாட்டேன். நான் வேலுமணி தங்கமணி எனக்கு தெரியும், என்னோட பழகியிருக்கேன் நான். ஆகவே 12,000 போஸ்ட்டை பாக்கெட்டில் வச்சு 4 வருஷமாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் இருந்த வேலுமணி பொங்கியடறார் நிற்கிறார், பேச சொல்லுங்கள். ஒரே ஒரு வார்த்தை எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து வேலுமணியோ தங்கமணியோ நான் பேச சொல்லுங்க, நான் பார்க்குறேன். நான் அண்ணன் செங்கோட்டையனை பேச சொல்லுங்கள் பார்க்குறேன். நான் செய்யவே மாட்டாங்க, நம்பவே நம்பாதீங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் விட்டுருங்க, ஊடகத்தில் உட்காந்து பேசுறது இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் வேண்டாம், ஒன்றும் நடக்கலைங்க. ஆகவே கட்சி அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும். எல்லாம் சேர்த்து வை சேர்த்து வைன்றாங்க, நண்பர் கேட்ட மாதிரி ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துகிறோம். எங்களுக்கே அதில் ஐயப்பாடு வந்துருச்சு, வி ஆர் கோயிங் டு அச்சீவ் ஆர் நாட் தெரியாது எங்களுக்கு, என்ன பண்ண போகிறோன்னு புரியல தெரியல. இந்த சூழ்நிலை நிலவுகிறது.